நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 34 தலைமுறை பேரரான குத்புல் ஃபரீத் ஜமாலியா அஸ் சையீத் யாசின் மௌலானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் 58 வருட கந்தூரி விழா இப்போது நடைபெற்று வருகிறது. இவர்களின் தந்தை ஜமாலியா மௌலானா அவர்கள் பகதாதிலிருந்து இந்தியா வந்து தீனை இஸ்லாத்தை மக்களுக்கு நல்வழியை நன்னெறியை பரப்பியவர்கள். இவர்கள் மிகப்பெரிய மேதையாகவும் புகாரி ஷெரீப் எனும் நூலுக்கு அரபியில் விரிவுரை எழுதியவர்களாகவும் மற்றும் பல நூற்றுக்கணக்கான அரபு கவிதைகளை இயற்றியவர்கள். மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக ஞானப்பாதையான தரீகத்துல் ஹக்கியத்துல் காதிரியா எனும் ஒரு ஞான நெறியினை நிறுவி அதனை மக்களுக்கு பரப்பினார்கள். இவர்கள் வாழ்க்கையிலே பல அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். இவர்களை தங்கள் வாழ்க்கையிலே நாடி வந்தவர்களுக்கு அவர்கள் நாட்டங்களை எல்லாம் கேட்டு நிறைவேற்றியவர்கள். அதுபோலவே இன்னும் இவர்கள் அடக்க இடத்தை நாடி வருகின்றவர்களுக்கு ஏராளமான உதவிகளை செய்து வருவதாக மக்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். இன்று நடைபெறுகின்ற இந்த கந்தூரி உருஸ் என்பது ஆண்டுதோறும் நடந்து வருகின்றது. இது இவர்களின் மகனார் ஜமாலியா சையீத் ஹலீலோன் மௌலானா அல் ஹசனியுல் ஹஷிமி அவர்களின் ஏகத்துவ மெஞ்ஞான சபையின் மூலமாக இந்த தர்கா பரிபாலன கமிட்டியின் மூலமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது. மக்கள் அனைவரும் இதனால் பயன்பெறுகின்றார்கள்.